என்னடா ஒரு மாதிரி என்னத்தன்பா சொல்றது? பையனுக்கு படிப்பு போயிடுச்சுன்ட்டு கவலைப்படுறதா, இல்லை நம்ம குலதெய்வம் நம்ம கூடவே இருக்குன்னு சந்தோஷப்படுறதா? ஒன்றுமே புரியலப்பா. ஸ்கூலில் போனால் பையன் வந்து அப்பப்போ இந்த மாதிரி பண்ணுறான், நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸே வைங்க அவனுக்கு அப்படின்ட்டு ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் அவங்க எச்எம்ஏ கொடுத்துருக்குறாங்க. ஓ, எச்எம்ஏ இவ்வளோ பண்ணும்போது நம்ம வீட்டு பையனை நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல? அதுதான்ப்பா ஒரே சங்கடமாக இது. நீ வா, ஒன்று சொல்கிறேன், அதை பண்ணு. ஏன்பா இதெல்லாம் என்னப்பா, இது நம்ம தப்பாயிட போகுதுப்பா. இதுனா தெய்வ குத்தெல்லாம் ஆகாதுற. சரி, ஏதோ நீ சொல்கிற, கூட பழகின பழக்கத்துக்கு நான் பண்ணுறேன். சாமி, ஒன்றும் இல்லை. எச்சம் இந்த வருஷமும் நீங்கள் வீட்லேயே இருந்து படிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அப்பா, அந்த சிக்கன் கேட்டிருந்தேனேப்பா. சிக்கனா? காலில் தான் நான் கேட்டது யாருன்னு தெரியும்ல. அதுவும் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, பாண்டுறங்கா. தி நெக்ஸ்ட் டே. சாமி, பா, உங்களை எச்எம் ஸ்கூலுக்கு வந்து படிக்க சொன்னாங்க. வீட்லேயே படிக்கலாமா? சாமி, ஸ்கூலுக்கு வந்து படிக்க சொல்கிறேன். வீட்லேயே படிக்கலாமா? டேய், உடம்பு கட்ட. ஒழுங்காக ஸ்கூலுக்கு கிளம்பிப்போம், செருப்பு முறிஞ்சிடும் உனக்கு.